ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பால்கனி கார்டன் அப்டேட் அண்ட் கீழே வந்து கார்டன் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி வந்து பார்க்கலாம். சுக்குமல்லி பார்த்தீங்கன்னா அழகாக மொட்டு வந்து வச்சிருச்சு. பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து போட்டிருந்த விதை, அது வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்திருக்கு. அப்புறம் இந்த பன்னீர் ரோஸ் செடி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இது வந்து நான் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி நல்லாயிருக்கு, வளரத்தை வச்சு பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்லி செடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஆரஞ்சான்னு தெரியல, ஆரஞ்சோ எல்லோ கலரோ செம்பருத்தியான்னு தெரியல, அது வந்து நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. மழை பெஞ்சதால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த பக்கெட்டில் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. அதை வந்து ஊற்றினேன். ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மண்ணோட சேர்ந்து வந்து விழுது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மீதி இருக்க தண்ணி வந்து அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம போட்ட பாகற்காய் செடியோட விதை முளைச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மருதாணி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மல்லி செடி வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சைடில் முளைச்சி வருது. அப்புறம் இந்த எல்லோ ரோஸ் வந்து எல்லோ செம்பருத்தி பார்த்திங்கன்னா இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இன்னும் தெரியல, கொஞ்ச நாள் ஆகணும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிளகாய் செடி நான் வைக்கும்போதே பெருசாக இருந்ததான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் தான், இல்லை சின்னதாக இருந்தது கிடையாது, இது வந்து பெருசாக தான் இருந்தது, அப்படியே இருக்குது. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா வரல. இது பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்ச ரோஸ் வந்து பூ பூக்க போகுது. பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு மொட்டு வந்துருக்கு, ஒன்று வந்து பூக்க போகுது. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து பூத்துடும். பூக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அழகாக முளைச்சி வந்துட்டுருக்கு இந்த ரோஸ் வந்து, உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ பால்கனி அப்டேட் வந்து இவ்வளோ தான். இங்கே கற்பூரவல்ல பார்த்தீங்கன்னா எப்படி போல் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே வந்து போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மல்லி விதைகள் வந்து கொஞ்சம் வந்து போடலாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கீழே தோட்டத்தில். அது வந்து போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து கீழே தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. இந்த ஒரு மிளகாய் செடி தான் மிளகாய் வந்து பிடிக்குது, மற்ற எதுவுமே வந்து மிளகாயெலாம் கிடையாது. ஒன்று ரெண்டு மிளகாய் மட்டும் இப்போ பிடிக்கிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேர்வாஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகாய் எடுத்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போ தேர்ட் ஹேர்வாஸ் வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து நாங்கள் பறிச்சிடுவோம். நெக்ஸ்ட் இங்கே ஆலோவரம் வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இன்றைக்கி பறித்தேன், பழுக்கலை, ஆனால் அப்படி காயாகவே பறிச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா பட்ரோஸ் ஒன்று பூத்துருக்கு. பச்சை பயிறு செடி வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி வந்து காலையிலேயே பறிச்சிட்டேன். இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா திரும்பியும் பூ வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. திரும்பியும் ஏதாவது சத்து கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும், மாத்திரை அது மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து நல்லா காய் பிடிக்குது. இப்போ தான் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது வந்து எப்போ பழுக்கும்னு சொல்லிட்டு தெரியல. கீழே வந்து பார்த்திங்கன்னா தும்பச்செடி வந்துருக்கு. மற்றதெல்லாம் ஒரு ஒன்றும் பெருசாக அப்டேட்லாம் கிடையாது. இந்த மாங்காய் செடி வந்து நான் மேலே வந்து கிள்ளி விட்டேன், நல்லாவே வளருது இப்போ. நெக்ஸ்ட் இங்கே போட்ட விதைகள் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு, ஆனால் இன்னும் வளரலை நல்லா. இந்த எல்லோ செம்பருத்தியும் இன்னும் வரலை. சுண்டக்காய் வந்து நல்ல ஒரு அறுவடை கொடுத்துட்டே இருக்கு. பப்பாளி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு உள்ள, பழுக்கட்டும் பறிச்சிக்கலாம். இப்போ தெரியும் உங்களுக்கு பப்பாளி.
நிறைய வந்து இது மாதிரி பூக்கள் வந்து நிறைய இருக்கு மரத்தில். நெக்ஸ்ட் இந்த சின்ன பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா கூட பூ வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போதான் வளருது, ஆனால் வந்து பூ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கீழே இருக்க மாங்காய் மரம் வந்து எப்பயும் போல் நல்லா வளருது. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் மாதுளம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது, மழையெல்லாம் வருது இல்லைங்களா, அதனால் இங்கே போட்ட விதைகள் வந்து முளைச்சி இருக்குது. இது கொஞ்சம் வளர்ற மாதிரி தெரியுது, நல்லா வளர்ந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் இங்கே வச்ச கல் ரோஸு, அதாவது பன்னீர் கல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை அது வந்து நல்லாயிருக்கு. இங்கே ஒரு சுக்குமல்லி செடி இருக்குது இல்லைங்களா, அது நல்லா வளருது. இந்த சுக்குமல்லி செடி பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க பூ பூத்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொய்யாலாம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நான் இன்னும் பார்க்கல. நெக்ஸ்ட் இங்கே இருந்த புதினா செடி எதுவுமே வரல, அதனால் நான் இன்னைக்கு காலைல பிடுங்கிட்டு சோளம் வந்து விதை வந்து போட்டிருக்கேன், இப்போ தான் போட்டிருக்கேன், வளர்ந்து சீக்கிரமாக வந்தால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து என்னுடைய அண்ணன் வச்ச மாதுளம் மரம் வந்து இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இது வந்து நான் வச்சது, புது இலைகள் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வச்ச கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா முளை வந்த வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து வச்சிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முளை வந்து வந்திருக்கு. இன்னொரு கிழங்கு வந்து எங்கேயோ இருக்குது, நான் வந்து இன்னொரு முளை வந்து பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ காட்டுறேன், இப்போ எங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த அரளி வந்து நல்லாயிருக்கு. முடக்கத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் நல்லா படர்ந்துருக்கு. இந்த மல்லி செடியை பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து அதிகமாக அரிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஊற போட்டிருந்தேன் இல்லைங்களா வேர் வரத்துக்காக, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே நட்டுட்டேன். வேர் வந்து வரல, ஆனால் நான் நட்டுட்டேன். இதுதான் சுக்குமல்லியோட பூ. இது மாதிரி மொக்கா இருக்கும்போதே நம்ம வந்து பறித்து கட்டி வச்சுக்கணும். கொய்யா செடி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல தான் நான் வந்து கார்ன் வந்து வச்சுருக்கேன், வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்ல எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக வருது இந்த செடி வந்து. சன்ஃப்ளவர் சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த செடி தான் இது, சின்ன சன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அது வந்து வேற ஒரு நேம் கூட இருக்குது அதுக்கு, அழகாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லா இலைகள்லாம் வந்து பூ தான் பூக்கணும். இந்த கொய்யா வந்து எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாவக்காய் விதை வந்து நான் ரெண்டு போட்டேன், மேலே ஒன்று போட்டிருந்தேன், கீழே ஒன்று போட்டிருந்தேன், கீழே வந்து வந்துடுச்சு. அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு, தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பார்த்த உடனே. முளை வந்த வெங்காயத்தை தான் நான் இது மாதிரி வச்சேன், பெரிய வெங்காயம் தான் வச்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக தாழ்விட்டுருக்கு. அப்புறம் இங்கே ஹென்னா வந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல, தெரிஞ்சால் காட்டுறேன். இந்த வெங்காயம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், மழை வந்துட்டு இருந்ததால் நல்லா சீக்கிரமாக துளிர்த்து வந்துடுச்சு. பாவக்காய் வந்து பாவக்காயும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாளில் தான் பார்த்தேன், ரொம்ப நாளாக மழை வந்துட்டுருக்கிறதால நான் வந்து சரியாகவே பார்க்கல தோட்டத்துக்கு வந்து. இன்றைக்கி பார்த்த உடனே இன்றைக்கி பார்க்கல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் பார்த்துருந்தேன், பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். இதுதான் இப்போதைக்கான கார்டன் அப்டேட். முருங்கை வந்து சாஞ்சிடுச்சு, இப்போதைக்கு கட்டி வச்சுருக்கோம், வெட்டிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். வெட்டிட்டு திரும்பியும் நல்லா ஒரு புது கிளைகள் வந்தால் காட்டுறேன்.
அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ மரம் வந்து இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு காய்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தது. இப்போ வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா வெட்டிட்டோம், திரும்பி இப்போ முளைச்சி வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வந்து வளரும். அதனால் இந்த பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா வெட்டியிருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ பார்த்திங்கன்னா திரும்பியும் சைடு கிளை வந்து விட்டு வந்துருக்கு, பக்க கிளைகள் வந்து விட்டு. சங்குப்பூ வெள்ளை கலர் ஒன்றும் பறிக்க மறந்துட்டுருக்கேன் காலையில். இதில் இருக்க விதைகள் வந்து வந்துருச்சு, சங்குப்பூ விதைகள் வந்து காட்டுறவங்களுக்கு. கீழே தான் இருக்குது, உள்ளே எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு காட்டுறேன். இதோ இருக்கு, இதுதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும், காஞ்ச பிறகு கலர் வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம இதை பறிச்சிக்கலாம். பறிச்சுட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு சங்குப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். விதை வந்து ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1.5 வருஷம் கிட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான கார்டன் அப்டேட். எல்லோரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆலு போண்டா வந்து போட போகிறேன், அதையும் உங்கள் கூட இந்த கார்டன் அப்டேட் கூட ஷேர் பண்ணிக்க. இங்கே இருக்க ரோஸ் செடிகள் பார்த்திங்கன்னா எதுவும் அந்தளவுக்கு காய் மொட்டு சாரி பூ மொட்டு அதெல்லாம் வைக்கலை எதுவும். இங்கேருந்து தும்பச்செடிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தும்பச்செடி வருது, நான் வந்து இதை பிடுங்கிட்டு வந்து தான் வச்சுருந்தேன். இது ஒன்று வந்து நல்லா வந்துடுச்சு, இன்னொன்று வந்து பப்பாளி மரம் கீழே வந்து வச்சுருந்தேன், அது வந்து வரல. முருங்கை மரம், இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி விதைகள் எடுத்திருக்கேன் விதைக்கிறதுக்காக. போன டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு சரியாக வரல, ஊற வச்சு நான் வந்து வடிகட்டி போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், நல்லா வந்து தேய்ச்சிட்டேன். இது மாதிரி ரெண்டு ரெண்டாக உடஞ்சிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதையிலிருந்து நம்மளுக்கு 2 செடி வரும், அதனால் இப்போ வந்து இதை நல்லா விதைச்சிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து மழை வருது, சுத்தமாக தினமுமே மழை தான், வெயிலே வரது கிடையாது, அதனால் விதைச்சிடலாம். வாங்க, இங்கே புதினா இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துளசி வந்து நட்டுட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா வேறு இடம் வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து நட்டு வச்சுருக்காங்க, இங்கே நான் நட்டு கிழங்கு வந்து முளைச்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இடம் வந்து பார்க்கணும் மல்லிக்காக, இங்கே வந்து நடலாம். அப்படி நட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளை செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். பார்த்திங்கன்னா 3 பாத்தி மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இங்கே வந்து இடம் இவ்வளோ தான் இருக்குது, அதனால் இங்கே வந்து இது மாதிரி விதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் 10 நாள் பிறகு தான் முளைச்சி வரும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து தண்ணி விடணும். கொத்தமல்லி வந்து விதைத்த பிறகு வந்து தண்ணி வந்து தினமும் தெளிக்கணும், அப்போனா தான் அது வந்து முளைச்சி வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சைடும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வந்து தெளிச்சிட்டு இருந்தால் தான் கொத்தமல்லி வந்து முளைச்சி வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து முளைச்சி வரவே வராது. அதுக்கு பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து ஃபஸ்ட் சரியாக இருக்கணும். மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா 90% பார்த்திங்கன்னா செம்மண் இருக்கணும், அப்புறம் 10% பார்த்திங்கன்னா கொக்கோபிட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட் உரங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தினமும் காலை மாலைன்னு சொல்லிட்டு 2 வேளையும் தண்ணி ஊற்றணும், அப்படின்னா தான் நல்லா வரும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக பராமரிக்கலை அப்படின்னா சீக்கிரமாக வந்து மல்லி சின்ன செடியிலேயே வந்து பழுத்து அதோடய இலைகள்லாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு திரும்பி மல்லி விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து நிழலாக இருக்க இடத்துல வந்து வைக்கணும். வின்டர் சீசன் பார்த்திங்கன்னா வெளியிலேயே வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பாட்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா வின்டர் சீசனில் கீழே வந்து ஓட்டை போட்டு தண்ணி வந்து போகிறதுக்கு வசதி வந்து பண்ணி விட்டுட்டு வைங்க. க்ரோ பேக்ஸ்னால் நோ ப்ராப்ளம், அது வந்து கொக்கோபிட் போட்டு வைங்க க்ரோ பேக்ஸ்னால், அப்படினா தான் தண்ணி வந்து தேங்காமல் இருக்கும். அப்படி தேங்கிடுச்சு அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி வந்து 1 வாரத்துலேருந்து 10 நாள் கிட்டே வந்து முளைச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அறுவடைக்கு பார்த்திங்கன்னா 3 வாரம் போதும் கொத்தமல்லி வந்து முளைச்சி வர. 3 வாரத்துக்கு பிறகு வந்து நம்ம அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே ஃபஸ்ட் முளைச்சி வந்த இலை வந்து
கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெப் முன்னாடியே வந்து நம்ம வந்து அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி முளைச்சி வந்தோடனே நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி எப்பப்போ சமையலுக்கு வந்து தேவைப்படுமோ அப்போ பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது மாதிரி பறிச்சா உங்களுக்கு வந்து அதோட ஸ்மெல் அண்டு அதோட ப்ரோட்டீன்ஸ் வந்து குறைஞ்சிடும். அப்படியே நம்ம வந்து வேரோட காய்கறி கடைகளை கூட பார்த்திங்கன்னா வேரோட தான் பிடுங்கி வச்சுருப்பாங்க கட்டி. அதனால் பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து அதே மாதிரி தான் பண்ணணும். அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு கொத்தமல்லி வந்து விதைச்சிட்டு அது வந்து நல்லா வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக கொத்தமல்லி எப்படி வளருது அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா அம்மா வந்து விதை வந்து இது மாதிரி கொடுத்து விட்டாங்க, மிளகாய் விதை வந்து. இதை இப்போ பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து விதைச்சிடலாம். எங்கே விதைக்கிறதுன்னு தெரியல. பின்னாடி வந்து ஏற்கனவே நான் வந்து தக்காளி செடி வந்து வச்சுருக்கேன், நாற்றாக பிடுங்கி நட்டுருந்தேன். அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தெரியுது இப்போதைக்கு. இங்கே தான் நான் வந்து நடப்போகிறேன். நட்டுட்டு இது இந்த செடி வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஷேர் பண்ணுறேன். இதோட கண்டினியூவேஷன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா வந்து நான் எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு இந்த வீடியோவே. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து தனியாக கொடுத்துருக்கேன், கார்டன் அப்டேட் வீடியோ. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டாவோட வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.